சூப்பராக இருந்ததுங்க. அவர் கருகருக்கு ஒரு பாய் டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பாட்டு இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இப்போ ரொம்ப ஹிட் ஆகிடுச்சு. அதனால் விஜய் ஆடினதுனால சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இல்லைங்க, நல்ல விறுவிறுப்பாக போகுது, நல்லா இருக்கு படம். படம் சூப்பராக இருந்துச்சு. எந்த சீன்னா சுப்பிரமணிய சீன் செம்மையாக இருக்கு. விஜய் ஆட்டிங்களா? ம், 10 தடவைக்கு மேலே பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. லியோ பாட்டு பிடிச்சிருந்தது, நல்லா நடிச்சிருந்தாங்க. விஜய் கெத்து சூப்பர். படம் நல்லா இருந்தது, நான் சூப்பராக இருந்தது. அந்த விஜய் வந்து திருப்பி லியோ லியோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. ஆக்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், நல்லா இருந்துச்சு. லியோ 2 வெயிட்டிங் நல்லா இருந்துச்சு. செமையாக பண்ணியிருக்காரு, எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்லா இருந்துச்சு. சொல்லு, ஃபேன் தானே சொல்லு. நல்லா இருந்துச்சு. நான் படம் அதாவது அஜித் ஃபேன், அஜித் ஃபேனே நல்லா இருக்குன்னு சொல்கிறப்ப சந்தோஷம் தான், எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. விஜய் ஃபேன் தாண்டி வந்து பார்க்கலாம் படத்தை. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர். எல்லாமே பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட, எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கு. அப்படிலாம் இல்லை, நான் இது மேலே 2வது தடவை பார்க்குறேன். எனக்கு இது ஸ்லோவாக இருக்கிற மாதிரிலாம் தெரியல. சும்மா சொல்லி திருத்திவேன் எனக்கு பத்தி இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம அதான் கைதி டிவியில் விஜய் வந்தால் நல்லா இருக்கும், ஆனால் ஒரு வரேன் தெரியலையே. அதுதான் லாஸ்ட் எடுக்கிற எல்சி வந்து எல்லாமே கம்பெனியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கும். லோகேஷ் கனகராஜ் ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருந்துச்சு ப்ரோ. அரால்டு தாஸ் தான் கெத்தி, மற்றவங்களாம் வெத்தி. ரோலெக்ஸ் சூப்பராக இருந்தார். ரோலெக்ஸ் எதிர்பார்க்குறோம். எங்கள் அக்கா மாயா தான் கெத்தி. எப்பயும் பார்ப்போம், நெக்ஸ்ட் மூவிஸ்லாம் நல்லாயிருக்கும், எதிர்பார்ப்போம். விஜயை பற்றி சொல்லவா வேணும்? விஜயை பற்றி பேசலாமா? விடாமுயற்சி கோசம் வெயிட் பண்ணுறோம். விக்ரம் 3 கோசம் வெயிட் பண்ணுறோம் ப்ரோ. கமல் அதெல்லாம் சொல்லவா வேணும்? லோகேஷ் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயினே இருக்குது ஒவ்வொரு மூவிக்கும். ஒவ்வொரு மூவி அவர் அத்தத்தை மூவி பண்ணும்போது அதுக்கு அந்த மூவியை விட அதுக்கு அடுத்த மூவிக்கான எக்ஸ்பெக்டேஷன் தான் அதிகமாக இருக்குது. மக்கள் மத்தியில் மக்களோட மனசை பிடிச்சிட்டார். அவள் தான் சொன்னது. லியோதாஸ் தங்கச்சி சூப்பராக இருந்தாங்க ப்ரோ. பொண்ணு ஸ்மார்ட்டு, பங்கமாக ஹீரோயின் செலெக்ஷன்லாம் பங்கமாக இருக்குது. த்ரிஷா சீன்ஸ்லாம் சூப்பர். அப்புறம் அவர் பையன் சீனும் பங்கமாக இருந்துச்சு. ஹைனா சீனு ஐகானிக்கு. இதுக்கு மேலே சொல்லணுன்னா எதுவும் இல்லை ப்ரோ. பக்கா ப்ரோ. அடுத்த படம் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணுறோம் நாங்களாம். நல்லா இருக்கு படம், நல்லா இருந்தது. சூப்பராக இருக்கு. சாங் நல்லா இருக்கு. ஒன் டைம் பார்க்கலாம், என்ஜாய். நல்லா இருந்தது. நான் படம் ஃபைட் சீன்ஸ் பிடிச்சிருந்தது. விஜய் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன்ஸ் தான் எனக்கு ரொம்ப மோஸ்ட்டாக பிடிச்சிருக்கு. லியோ 2 வெயிட்டிங். லோகேஷ் படம் எப்பவுமே வெயிட்டிங் தான். லியோ 2 நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கு ப்ரோ. 3வது வாரம் படத்துக்கு படம் நல்லா இருக்கு ப்ரோ. செமையாக இருக்கு. அவர் தான் ப்ரோ, அவரோட நடிப்பு, தளபதி நடிப்பு நல்லா சும்மாவா செமையாக இருந்தது. படம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக விஜய் ஃபேனு. படம் இது வந்து 2008 பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நான் மட்டும் வந்து பார்த்தா இப்போ 2 பசங்களுக்கு கூட்டம் தான். பசங்க பார்க்கணும், நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் பார்த்து. இது விஜய் கொஞ்சம் வித்தியாசமாக நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் எந்த படத்தின் மாதிரி நடிச்சதில்ல, இதில் கொஞ்சம் வித்தியாசமாக நடிச்சிருக்காரு. நல்லாயிருக்கு கேரக்டர்லாம். ஆக்ஷன் நல்லா, ஹாலிவுட் ஆக்ஷன் மாதிரி நல்லா தான் இருக்குது. நல்லாயிருக்கு. இல்லை இல்லை இல்லை, இனிமேல் இன்னொரு டைம் கூட பார்க்கலாம். ஒன்றும் போர் அடிக்காது, நல்லா தான் இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு தாஸ் இது சுப்பிரமணிய கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லாயிருக்கு. அது சாரி, பார்த்திபன் கேரக்டர். ஆமாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணு. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. நான் ரொம்ப பிடிச்சி, எல்லா சீனும் ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது. அல்ல நல்லா இருந்தது. ஆஹா, போர் அடிக்காது. படம் நல்லா இருந்துச்சுங்க. படம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிடிச்சல. படம் சூப்பராக இருக்குது. கில்லிக்கு அப்புறம் த்ரிஷாவுடைய ஆக்ஷிங் அதுவும் சூப்பராக இருக்குது. படம் தளபதிக்காக பார்க்கலாம். படம் எல்லாமே சூப்பர். படம் ஃபுல்லாமே இன்ட்ரெஸ்டாக போகுது. ஃபைட் சீன் எல்லாம் சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. நல்லா விஜய் ரசிகர்கள் சூப்பர். எல்லாம் சூப்பராக பண்ணுவோம். வேறு லெவல்லாம், வேறு லெவல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குண்ணா. இல்லை இல்லை, போடுறதுலாம் இருக்குது. பயங்கரமா இருந்தது ப்ரோ. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையா இருந்தது, செகண்ட் ஹாஃப் செம்மையா பண்ணிருந்தேன். அப்படிலாம் இல்ல ப்ரோ, எனக்கு பிடிச்சிருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க செகண்ட் ஹாஃப் லாக் அப்படின்னு. ஃபுல்லா நல்லா இருக்கு ப்ரோ படம் பார்க்க. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. அதுக்காக தான் வெயிட்டிங். கைதி 2, அதுக்கப்புறம் விக்ரம் 2 வெயிட்டிங் ப்ரோ. பார்ப்போம் ப்ரோ.